அன்னைக்கு ஒரு செடி உடைச்சிங்க இன்னைக்கு எல்லா செடி உடைக்க வந்திருக்கீங்களா ஆண்டி 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 அப்படி எதுவும் இல்ல இப்ப கூட கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாம இங்க வந்திருக்கோம் இப்படி நடக்கோனே எங்களுக்கு தெரியாது சோ சாரி ஆண்டி போனது போனதுதான் உங்க சாரியை தூக்கி குப்பை தொட்டில போடுங்க आंटी நானும் என் கணவரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க உங்கள மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு கடச்ச காசை வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போச்சு ஏன்டி என்னாச்சு कहाँ एक्सीडेंट? आधे ही इर्द-गिर्द ले पुरुषों ने पायलों यार बता। क्यों नहीं हो एम्मा करें हो? अस्पताल कर चुके पड़ा। हमारे उम्मा कष्ट बढ़ता। ये प्रिया उधर हमें खाप पात्र रहने चला। मुड़ी है ना? क्या वे ने उठ पाई था? हिरुंडा वाल के अब पता न सेडी के लिए वाला चला नहीं चुका सेडी के लिए कुवेली चे रुम्बो मुखी वाला ये हिरुंडा वाल के इला इधर सेडी के लिए कुवेली चे कली कुमोदे ये ना को कुंजो कुवेली चे बंदे चे இதெல்லாம் என்னால இருக்க முடியாது ரொம்ப முக்கியம் எனக்கு செடி கொடி எல்லாம் மேல மட்டுமா வளரும் சூரியன் பார்க்கிற திசை எல்லாம் வளரும் செடி கொடி உயர மேல மட்டுமா வளரும் சூரியன் பார்க்கிற திசை எல்லாம் வளரும் आंटी, पिल्लेंगे ले बालते, अपने ले पुरी है दे, ये फलो कष्टम ने, येंगे ले क पुरी है दे, हाँ ना उनके सेडिंगे, अदा अभी पिल्लेंगे, वालने बैंडा माँ, इपड़े ये लारियों आड़च्ची बच्चा, अपने ले के दाने कष्टों, सेडी कोडी ऊँगेरे, मेले बट्टू माँ वालरों சூரியன் பார்க்கற திசையெல்லாம் வளரும் என்ன சொல்ற நீ உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது ஸ்பேஸா அது எங்க கிடைக்கும் सपाचिकट आना அப்பா அம்மா செலவுக்கே எல்லா காசு முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் என்னையும் ரிட்ரெஞ்ச் பண்ணிட்டாங்க புதுசா வேலை தேடலாமே நிறைய இடத்துல வேலைக்கு எழுதி போட்டேன் ட்ரை பண்ணேன்
ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு பதில்தான். N O No. அப்ப உங்களுக்கு காசு எப்படி கிடைக்குது? ப்ளாக் ப்ளாக்கா சுத்துவேன். ஆளுங்க தூக்கி எறியற பொருள் எல்லாத்தையும் சேகரிப்பேன். சில பொருள் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். அத சைட் மார்க்கெட்ல வித்து கொஞ்சம் காசு வாங்குவேன். அத வெச்சு தான் பொழச்சிட்டு இருக்கேன். ஆன்ட்டி உங்க கதைய கேக்க கவலையே தான் இருக்கு. ஆனா காமன் காரிடாரை உங்க சொந்த ஸ்டோரூமா மாத்தலாமா? ஓ அவதான் உங்களை அனுப்பி வச்சாளா? ஐயோ நாங்களா தான் உங்களுக்கு ஹெல்ப் செய்ய வந்தோம். அவளோட அழுகி போன செடியெல்லாம் அங்க இருக்கறப்ப நான் ஏன் பொருட்களை அங்க வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க செய்யறது தப்புதான். அதுக்குன்னு நீங்க செய்யறது சரியாகுமா? தப்பு தப்புதான், சரி சரிதான். கிட்ட பார்த்தா களிமண்ணே, ஆனா வித்து பார்த்தா வைரக்கல்லு. கிட்ட பார்த்தா களிமண், வித்து பார்த்தா வைரக்கல். அப்ப சுமி ஆன்ட்டி அவங்களோட செடியெல்லாம் கிளியர் பண்ணா நீங்க உங்களோட பொருட்களை கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் வழி சொல்றேன். டி டி பேசிட்டு வந்திருக்கேன். இல்ல வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அதான் நாம மட்டும் என்ன சுமி ஆண்டிக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் தேவைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு எங்க போறது? ரெண்டு ஆண்டியோட பிரச்சனைய கேக்கும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. இத்தனை வருஷம் இந்த வட்டாரத்துல வாழ்ந்திருக்கேன், ஆனா நம்மள சுத்தி இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை பேரா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரு இந்த பிளாக்ல. ஏன் இந்த மொத்த தானா ஜம்பு வட்டாரத்துல? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. இப்படியே மத்தவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண யாரு பொருட்களை எடுக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க? யார கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எதுக்கு இங்க இருக்கீங்க? இங்க மறைஞ்சிருந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரையாவது கடத்த போறீங்களா? நானும் வருவா. அங்கிள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, நீங்களா இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல நாங்க வந்து. டேய் என்னடா முழிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அங்கிள், இந்த வட்டாரத்தோட ஆர்சி மெம்பர். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, அங்கிள் உதவி செய்றேன். அங்கிள் என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். ரெண்டு மாங்காவா இல்ல ரெண்டு கல்ல ஒரு மாங்காவா? இந்த ரெண்டு பேரோட பிரச்சனை என்னோட தான் சால்வ் ஆயிருச்சு. அதனால நான் தான் கல்ல. ஐயோ அப்படி இல்ல. என்ன இவங்க சிரிக்கவே மாட்டறாங்க? சும்மா ஜோக் பண்ணேன். எனிவே இந்த பிரச்சனைலாம் நல்ல நேரத்துல என்னோட கவனத்துக்கு வந்துச்சு. நம்ம சேர்மன் ரொம்ப நேரா சொல்லியிருந்தாரு வட்டாரத்துல ஒரு கார்டனிங் ஆரம்பிக்கணும்னு. அதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. பூலா பாக்கும்போது எனக்கு செடி வளக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா தாயே ஒரு செடி வாங்குனேன், அது பாதியிலே வாடி போச்சு.
அப்புறம் ஒரு மீன் வாங்குனேன் அது செத்தே போச்சு எம்ஸ்டர் வாங்குனேன் காணாமலே போயிட்டு ரத்தக்கல்ல இன்னும் ஒரு நாயை வாங்குனேன் அது ஓடியே போச்சு நீ நீ வளத்துல உருப்படியா இருக்குது அது ஒண்ணு மட்டும்தான் இப்போ அது ஒத்துக்கறீங்களே எஸ்எஸ் ராஜி உங்களுக்கு இந்த garden எல்லாம் ரொம்ப புடிச்சு போச்சு போல இருக்கே உங்களுக்கு இந்த garden மேல ஆர்வம் இருந்துச்சுனா நீங்க சுமியோட சேர்ந்து garden-அ பாத்துக்கங்களே ஓ எஸ் இங்க இருக்கிற எல்லாரும் இந்த garden project-ல சேரணும் அதுதான் எங்க ஆசை என்ன சுமி பிஸியா இருக்கீங்களா இந்த வசதி எல்லாம் ஓகே தானே என் பிள்ளைகளுக்கு இந்த இடம் ரொம்ப புடிச்சு போச்சு நல்லா வெளிச்ச அடிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்லீங்களா அவங்க எங்க இந்த செடிகள் தான் அவங்களோட பிள்ளைங்க என்ன கடையில கூட்டத்தை காணோம் கூட்டத்தை காணோமா எல்லாரும் எப்பயோ வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கு இப்ப லஞ்ச் டைம் அதான் கூட்டத்தை காணோம் மிஸ்டர் சார்லி இத்தனை நாளா இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி விக்கிறதுன்னு தெரியாம வித்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு பொருட்கள் வித்துட்டேன் தெரியுமா எல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லதா இருந்தா இந்த பசங்களுக்கு தான் சொல்லணும் அவங்க தான் இந்த gardening program ஆரம்பிக்கணும் இந்த ரீசைக்கிள் ரியூஸ் சேல்ஸ் கரச்ச ஆரம்பிக்கணும்னு ஐடியா கொடுத்தாங்க நல்லபடியா ஏன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு நம்ம சாகச கிளப் கண்டிப்பா சாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாகச கிளப்பா ஆமா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் தொடங்கிருக்காங்க அங்கங்க பிரச்சனைல வேற மாட்டிக்கறாங்க அதான் கிளப் மூட சொல்லிட்டு படிப்புல கவனம் செலுத்த சொல்லிருக்கேன் மூடுதா இத எடுத்து வேற லெவலுக்கு போகணும் எங்க தெருக்கா என்னங்க இப்படி சொல்றீங்க இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க இவங்க மட்டும் ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஆரம்பிச்சாங்க இந்த வட்டாரத்துலங்க மட்டும் இல்ல எல்லா ஏரியால உள்ளவங்களுக்கும் உதவியா இருக்கும் சலி சலி வேண்டா சலி ஒரு بلاக்கே சமாளிக்க முடியல இதுல வேற சிங்கப்பூர் சரி ஒரு வழியா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அடுத்து என்ன வர போகுதோ ஐயோ என்ன நான் இத்தனை நாள் கட்டி காத்த பெட்டிய காணோம் பெட்டிய காணுமா 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 பெட்டிய காணோ மொத்தம் 247 உண்டு அதில் 7 சிக்கிய கூண்டு முதல் வரியில் உண்மை உண்டு உயிர் கொண்டது வரி 2 எண்களில் பதில் கண்டு திறந்திடு தமிழ் கூண்டு முகத்துல ஒரு தயக்கம் பேச்சில தடுமாற்றம் தப்பாச்ச கையில என்ன அதான் சொன்னல லெட்டர் அதே இப்படி ஒளிச்சு வைக்கணும் காட்டு அந்த கையினா பூ பறிக்கிறா அந்த கையை காட்டு இப்ப ரெண்டு கையும் காட்டு காட்டு பாரு அப்பா அம்மா ஏற்கனவே உன் மேலயும் உன் குரூப் மேலயும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அதனால உன்னை கவனிக்கிற பொறுப்பு என் கிட்ட கொடுத்துருக்காங்க அதான் எனக்கு தெரியுமே ஏன் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மறந்துடக்கூடாதுன்னுதான் என் பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது தப்பிக்கணும்னு அடி தப்பா எடுத்து வச்ச சிக்கிடுவேன் ஏன் தப்பணும் எதுக்கு தப்பணும் தப்பு தப்பா போனா தானே தப்புன்னு தப்பு கணக்கு போடக்கூடாது தப்பிக்கும் போது சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் அக்கா தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் பாய் இப்ப தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாளா இல்ல தப்பு பண்ண போறேன்னு சொல்றாளா வெரி டேஞ்சரஸ் கர்ல்
இந்த ஹோல் கிளப்பே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. மொத்தம் 247 உண்டு. அதில் 7 சிக்கிய கூண்டு. முதல் வரியில் உண்மை உண்டு, உயிர் கொண்டது வரி 2. எண்களில் பதில் கண்டு திறந்திடு தமிழ் கூண்டு. ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் ராஜி. ஹேய், என்ன பேர் சொல்லியா கூப்பிடுற? இரு, உங்க அம்மாட்ட சொல்றேன். இல்ல, நான் ரூபினியோட போன்ல இருந்து கால் பண்ணதுனால நான் ரூபினி நினைச்சிட்டீங்களா? இல்ல, நான் ஷானோட புது ரிலீஃப் டீச்சர். ஓ, ஹலோ டீச்சர். உங்க பேர்? பேரா? சொந்த பேர் கேட்டா இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, இங்க பேக், வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலா? கலர்ஸ் கலர்ஸ். வாட்டர் கலர்? வாட்டர் கலரா? கலா, மிஸ் கலா வால்டர்ஸ், அதான் பேரு. ஓ, மிஸ் கலா வால்டர்ஸா? நல்ல பேரு. ஷாங்கி எதுக்கு கால் பண்ணீங்க? ஓ, நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அதுக்கு பிரின்சிபல் ஷானோட கட்டுரையே தேர்ந்தெடுத்துருக்காரு. அதுக்கு அவன் தயார் பண்ணல, அதனால தான். எனக்கு தெரியும், ஷான் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். இங்கே இருக்கிற பிள்ளைங்க தான் ரொம்ப மோசம். அதுங்களும் படிக்காதுங்க, ஷானியும் நிம்மதியாக படிக்க விடாதுங்க. ஆக்சுவலி ரூபனோட கட்டுரையை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுப்போம். அவளோட கட்டுரை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவை அவளோட சேர்ந்து உங்க பையனோட கட்டுரையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி, இருங்க, நான் ஷானை கூப்பிடுறேன். ஷான், டிஷான், இந்திரிடா, உன் டீச்சர் மிஸ் கலா வால்டர்ஸ். தா, பேசு. டீச்சர்? ஹலோ. டேய், நான் தான் ரூபினி பேசுறேன். டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசு. இன்னைக்கு லெட்டர்ஸ். என்னது? அதாவது எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஆமா, 247 எழுத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு எழுத்து வந்துச்சு, மனசுக்கு வந்துச்சு. இன்னைக்கு 6 மணிக்கு அது மறுபடியும் வருதான்னு பார்க்க போறேன். என்னன்னா சொன்னீங்க? ஆசிரியே, டுடே, இன்னைக்கு 6 மணிக்கு முதல் நாள் சந்திச்சோம்ல, அங்க புலி பிடிக்கிற மாதிரி, புலி மாதிரி. புரியல, ஆனா 2-3 க்ளூஸ் இருக்கு. 247, உயிர், உண்மை, இந்த 3 மட்டும்தான் போல்டடா இருக்கு. அப்படின்னா இதுதான் மொத க்ளூ. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா? திறந்துடு தமிழ் கூண்டு. ஏன் அப்படி போடணும்?